நியூஸ் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜுக்கி 87007 ஆட்டோ கட்டரு கம்ப்யூட்டர் மிஷினோட த்ரெட்டிங் ப்ளஸ் அதோடய ஃபெசிலிட்டிஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது இப்போ நியூ வரது இல்லைங்க, பழசு தான் கிடைக்கும். பழசோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நியர்லி 20,000 வருது. இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் த்ரெட்டிங் அதை பற்றி நம்ம இது வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புது வியூஸ்னால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோன்னா கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம வந்து மீடியமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மீடியம் ஸ்பீடு. மீடியம் ஸ்பீடு. இப்போ வந்து ப்ரோக்ராம் இல்லை, ப்ரோக்ராம் இல்லை. இது இந்த பட்டன் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் லாக். ஆட்டோமேட்டிக் லாக் இருங்க, அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, இது என்ன லாக் இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் லாக் பண்ணுறதுக்காக இது வந்து ஹேண்ட் லாக்கு. இங்கேயும் பண்ணலாம், அதே இந்த லிவர். இந்த லிவரில் பண்ணுறத நம்ம இந்த லிவரில் பண்ணுறத வந்து இங்கே பண்ணலாம். ஓகே, பின்னாடி ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே லாக் பண்ணி லாக் பண்ண முடியுது. முடியும் போது இங்கே லாக் பண்ணுறோம். பெடலில் பின்னாடி ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் கட் ஆகிடும், நெடில் மேலே வந்துடும். ஓகே ஓகே, இதுதான் ஃபோகலாம். இல்லை எனக்கு இது கையில் லாக் பண்ண முடியாது, எனக்கு வந்து மிஷின்லேயே லாக் பண்ணுற மாதிரி வேணும்னா பண்ணணும்னா சின்ன ஒரு ஃபோகலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிள் வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங், இது எண்டு. ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு எவ்வளோ சுவிட்சு லாக் பண்ணணும், ரெண்டு சுவிட்சு, 1 2. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க தான் தெரியும், 1 2 1 2. இந்த ரெண்டு சுவிட்ச் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தேவைன்னா 3 வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் 3, அதாவது இந்த ரெண்டுமே ஸ்டார்டிங் பேட்டர்ன், ஏபிசிடி பேட்டர்ன், 2 3. இப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சிடும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிருந்தோம், எங்கேயுமே தொடவே இல்லை, அதுவே லாக் ஆகிடுச்சு. அதுதான் கரெக்டாக லாக் ஆகிடும், இல்லை லாஸ்ட் தென் லாஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அதுவே லாக் ஆகி கட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம கையில் எதுவுமே லாக் பண்ணல, அதுவே லாக் ஆகி அதுவே கட் ஆகிடுச்சு. இது டாப் சைடு, இது டவுன் சைடு. ஓகே, அப்புறம் இது இந்த வந்து டபுள் டைம் லாக், இது சிங்கிள் டைம் லாக் பண்ணுறது. சிங்கிள் டைம்னா ஒரே டைம் சும்மா இப்படி லாக் பண்ணுறது. இது நம்ம டபுள் டைம் வச்சோம் அப்படின்னா இது ஆஃப் பண்ணிடலாம், இது ஆன் பண்ணுறோம், இது ஆன் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது இது என்ன கொடுக்கணும், டபுள் டைம் லாக் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், டபுள் டைம் லாக் லாக் அதே மாதிரி முடியும் போது பின்னாடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே டபுள் டைம் லாக் பண்ணி கட்டாயிருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண அந்த சிங்கிள் லாக் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா
சும்மா ஒரே டைமில் இந்த இடத்துல சும்மா ரெண்டே ரெண்டு லாக் தான் இருக்கும். இது பண்ணுவோம் இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம இது செட் பண்ணியிருந்தோம். இதை வந்து லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டைம் இப்படி போயிட்டு இப்படி போயிடும். அதுவே இது பண்ணோம் அப்படின்னோம்னா டபுள் டைம் இப்படி போயிட்டு வரும். ஓகே, அதுதான் இது செட்டிங்ஸ். இது ஒரு ஆப்ஷன் முடிஞ்சு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட்டு ஆட்டோமேட்டிக் கட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஆஃப் பண்ணோம்னா அதே த்ரெட்டு கட்டாக த்ரெட்டு கட்டாகிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறதா இருக்கும். இது வந்து ஆன் பண்ணுறது, திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் ஆகிக்கும். ஓகே, இது வந்து நம்ம எவ்வளோ பீஸ் அடிக்கிறோம், ப்ரொடக்ஷன் அடிக்கிறோம் அப்படின்றது ஒவ்வொரு டைம் த்ரெட்டு கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு ஒன் ஹவருக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம இங்கே அடி ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நம்பர் பார்த்துக்குங்க, 7090 வச்சுருக்குறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கட் பண்ணுறோம். கட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 7990 ஒரு பீஸ் கவுண்டிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த பீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், திருப்பி கட் பண்ணுறோம். இப்போ வந்து இதுதான் ஆப்ஷன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டெய்லர் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து மெக்கானிசமாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இது இது ப்ரெஸ் பண்ண இது அவாய்ட் பண்ணுறது நீங்கள் நல்லது. ஆக்சுவலி இது எந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தெரியல. இதை அடிக்கிறோம், அடிச்சுட்டு ஒவ்வொரு டைம் மிஷின் ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீரில் வந்து கீழே நிற்கிது. ஆமாம், நிற்கிது. ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீரில் வந்து கீழே நிற்கிது. ஆமாம், அதுவே இது நமக்கு வேண்டாம் மேலே டாப்பில் நிற்கணும் அப்படின்னோம்னா இந்த ஆப்ஷன்ஸு. இதை வந்து நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீரில் வந்து மேலே. ஓகே ஓகே, கையை வச்சு. ஓகே சார்,